பவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு ரொம்பவுமே முக்கியமான பதிவு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும். அந்த அமாவாசை தினங்களில் பித்ரு தர்ப்பணங்கள் கொடுப்பது மிகவும் அவசியமானது. ஜூலை மாதத்தில் வருகின்ற 17ஆம் தேதி அமாவாசை ஆனது வருகிறது. இந்த அமாவாசை ஆடி முதல் அமாவாசை, ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வருகின்றனர். அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. ஜூலை 17 ஆடி மாதம் அமாவாசை அன்று இந்த ஒரு தானம் செய்யுங்கள். வெறும் 100 ரூபாய் இருந்தால் போதும். ஆடி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருகிறது. இதில் எந்த அமாவாசையை கடைபிடிக்க வேண்டும், என்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முன்னோர்களுக்கு தானம் தரக்கூடிய அமாவாசை திதி ஒரு மாதத்தில் 2 முறை வந்தால் எதை கடைபிடிக்க வேண்டும் என்ற குழப்பங்கள் பலருக்கும் உண்டு. ஆடி மாதத்தில் 2 அமாவாசை வருவதால் எந்த அமாவாசையை ஆடி அமாவாசையாக கடைபிடிப்பது என்ற குழப்பங்கள் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. எந்த அமாவாசையை ஆடி அமாவாசையாக கடைபிடிக்கலாம் என்று பார்த்தால், ஆடி மாதம் 2 அமாவாசை வருகிறது. ஆடி 1ஆம் தேதி அதாவது ஜூலை 17, ஆடி 31, ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்று அமாவாசை வருகிறது. கஜநாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்று முன்னோருக்கு பித்ரு கடன் கொடுத்தால் அது அவர்களை நேரடியாக சென்றடையும் என்பது நம்பிக்கை. ஒரே மாதத்தில் 2 அமாவாசை திதி வருகின்ற மாதத்தை மல மாதம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. இத்தகைய மல மாதத்தில் புதுமனை, புகுவிழா, நிச்சயதார்த்தம், திருமணம், இளைவாசல் படி ஸ்தபித்தல், புதுக்கிணறு வெட்டுதல் போன்ற எத்தகைய சுப காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். இந்த மாதம் என்பதால் திருமணம், கிரக பிரவேசம் செய்ய மாட்டார்கள். எனவே இந்த மாதத்தில் சுப காரியங்கள் செய்ய முடியாமல் போகுமே என்ற கவலைப்பட தேவையில்லை. கஜநாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு பித்ரு கடன் கொடுத்தால் அது அவர்களை நேரடியாக சென்றடையும் என்பதும் நம்பிக்கை. இந்த 2 ஆடி மாதம் 2 அமாவாசை வருகிறது. இதுல வந்து முதல்ல வரும் ஆஷ்டா அமாவாசையை கடைபிடித்தால் விசேஷம். ஆடி இறுதியில் வரும் அமாவாசையையும் கடைபிடிக்கலாம். 2 அமாவாசைகளை கடைபிடிப்பதும் நல்லதுதான் என்று ஜோதிடர்கள் கூறியுள்ளனர். தமிழ் பஞ்சாங்கத்தில் 2 நாட்களிலுமே வரக்கூடிய அமாவாசை சர்வ அமாவாசை என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆடி 1ஆம் தேதி வரும் அமாவாசை கடகராசி புனர்பூச நட்சத்திரத்திலும், ஆடி 31ஆம் தேதி ஆயிலியம் நட்சத்திரத்திலும் வருகிறது. எனவே 2 அமாவாசை நாட்களிலும் பித்ரு தர்ப்பணம் தரலாம். அது முன்னோர்களின் வருகைகள் எந்த மாதத்துல ஆரம்பிக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வருகின்றனர். அவர்கள் பித்ரு லோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை. எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கின்றோம் என்பதை தெரிவிப்பது போலவும், அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுவிப்பது போலவும் ஆடி அமாவாசை என்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாள் புரட்டாசி மகளாய அமாவாசை நாளாகும். அன்றைய தினமும் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பித்ருலோகத்தில் இருந்து வந்த நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு செல்லும் நாள் தை அமாவாசை. நம்முடன் வந்து 6 மாத காலம் தங்கியிருந்த முன்னோர்களை வழி அனுப்பும் விதமாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஆடி அமாவாசை நாளில் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் தாய் காரகன், சந்திரன் தந்தை காரகன் சூரியனுடன் இணைந்திருக்கின்றார். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் நாளே அமாவாசை என்பது எல்லோருக்கும் தெரியும். சந்திரன் தேய்விரை நிலையில் இருந்து விடுபட்டு வளர்விரை நிலைக்கு செல்லும் நாள். முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடியதான இந்த தர்ப்பண காரியங்களை நாம் சிரத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அமாவாசை தினத்தில் நம்முடைய வீட்டினை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கியேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள். அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தானம் தர வேண்டும். எள் என்பதை வடமொழியில் திலம் என்று கூறுவார்கள். திலம் என்றால் விஷ்ணோர் அம்ச சமுத்பவ என்று பொருள். விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எள். திலம் என்று சொல்லப்படும் எல்லை தானமாக
கொடுத்தாலே சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. அமாவாசை நாளில் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் வேண்டிய பலன்கள் அனைத்துமே உண்டாகும். புதிய ஆடைகளை தானம் செய்வதால் ஆயுள் விருத்தி, குழந்தைகள் சிறு வயதில் இறந்து விடுவது தடுக்கப்படும், கண்டாதி தோஷம் விலகும், உங்கள் பணியில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும். பசு தானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, பித்ருசாப தோஷங்கள் விலகும். எந்த ஒரு சுப திதியிலும் பசுவை தானம் செய்தால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதே போல அமாவாசை நாட்களில் நீங்கள் அன்னதானமும் சிறப்பாக செய்யலாம். நோய் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் அமாவாசை நாளில் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய் தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் சகலவித நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்ட பின்னர் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. அமாவாசை நாளில் உணவின்றி தவிப்பவர்கள், ஏழைகள், பசியோடு இருப்பவர்களை தேடி சென்று தானம் கொடுங்கள். நம்முடைய வழிபாடும் தானமும் உள்ளன்போடு இருந்தால் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இந்த நாளில் அதிகாலையில் இருந்து அவரவர் வழக்கப்படி காலை பொழுதின் வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டு முன்னோர் வழிபாட்டில் ஈடுபடுதல் சிறப்பு. அன்று ராகு காலம், யமகண்டம் ஆகியவற்றை தர்ப்பணத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது. தர்ப்பணம் கொடுக்க மதிய வேளை மிகவும் சிறந்ததாகும். தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுக்கு அவரவர் வழக்கப்படி படையலிட்டு வழிபடலாம். அன்று கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவுக்கு தானமாக வழங்க வேண்டும். ராமேஸ்வரம், கங்கை, காவிரி, பவானி முதலான நீர்நிலைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடி புனித தலங்களுக்கு சென்று வழிபடலாம். இங்கனும் இந்த நாளில் நம் முன்னோர்களுக்கான கடனை செய்து அவர்களை திருப்திப்படுத்தினால் நமக்கு மட்டுமின்றி நம் சந்ததியினருக்கும் மிகப்பெரிய நன்மைகளும் பலனும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி குளங்களுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே கூட நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்யலாம். இதில் எந்த ஒரு தவறுகளும் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து அமாவாசை தினங்களில் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திடணும். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. திதி சிரத்தை வந்து தர்ப்பண காலங்களில் பூண்டு, வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை வந்து நீங்கள் சமைக்கும் போது சேர்க்கக்கூடாது. தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.